بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. الله وديا نل ديارغلي فيرن بمك فرمكلي أنياي كارغلين كيبلمان إردي مديبي بطي نام بارت ورغروم. பயான் வேர்ல்ட் இஸ்லாமிக் பேஜ்ல ஈடுபட்டார்கள். அநியாயம் செய்யும் போது யாரையும் யாருடைய உரிமையையும் பார்க்காமல் தமக்கிருக்கும் சக்தியையும் பலத்தையும் தமக்கு சூழ உள்ளவர்களின் பலத்தையும் மட்டும் நம்பி அநியாயம் செய்தார்கள். இறுதியில் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனைகள் வரும்போது அவர்கள் எப்படியெல்லாம் மாட்டிக்கொண்டார்கள் என்ற வரலாற்றை படித்து வருகிறோம். அதனுடைய தொடரிலே தான் ஆது கூட்டத்தார்களை பற்றிய வரலாறு குர்ஆனிலே விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. அபுதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுவார்கள், மையஷ்டரி தரிகத் ஆதின் மின்னி விதிர்ஹமே. ஆது கூட்டத்தார்கள் அவர்கள் விட்டு சென்ற அவர்களுடைய சொத்துக்களை 2 திருஹங்களுக்கு என்னிடமிருந்து யார் வாங்குவீர்கள் என்று அபுதர்தாரை கேட்பார். அவ்வளவு பெரிய பலசாலைகளான ஆது கூட்டத்தார்களின் சொத்துக்கள் வெறும் 2 திருஹங்கள் என்ற நாணயங்களுக்கு கூட பெறுமதியற்றதாக ஆகிவிட்டது என்பதைத்தான். அந்த அளவுக்கு அவர்களுடைய அநியாயத்துக்கு, நபிமார்களுக்கு அவர்கள் செய்த தாவத்துக்கு அவர்கள் செய்த கொடுமைக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனையாக இருக்கிறது. ஆது கூட்டத்தார்களுடைய இந்த நிகழ்ச்சிகள், இந்த சம்பவங்கள் யமனுடைய பூமியில் தான் நிகழ்ந்தது. யமனிலும் அம்மானுக்கும் ஹதரமௌத்துக்கும் இடையிலே உள்ள அஹ்காஃப் என்ற பகுதியில் நடந்தது. அஹ்காஃப் என்பது மணல் குன்றுகளுக்கு சொல்லப்படுகிற பெயர். இந்த மணல் குன்றுகளின் மீது தான் ஆத் என்ற கபீலா வசித்து வந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தனிப்பட்ட, அதாவது தன்னிகரற்ற நியமத்துகளை கொடுத்திருந்தார். உடலிலும் அல்லாஹு தஆலா பெரும் பலத்தை கொடுத்திருந்தார், பெரும் செல்வத்தை கொடுத்திருந்தார், பெரும் கட்டிடங்களை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இதனால் அவர்கள் பெரும் உயர்ந்த கட்டிடங்களை கட்டியது மட்டுமல்ல, பெருமை மிக்க கட்டிட தொகுதிகளையும் நிர்மாணித்தார்கள். இந்த நியமத்துகளை அதை தந்த அல்லாஹ்வுடைய ஹிதுமத்திலே அவர்கள் உபயோகிப்பதற்கு பதிலாக அல்லாவின் மீது அதனை அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதிராக அந்த நியமத்துகளை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்ததென்றால், அல்லாஹ் அதனை பின்வருமாறு விவரிக்கிறார். ஜஹது பி ஆயாத்தி ரப்பிஹிம் வ அஸௌ ருஸுலஹு வத்தபஊ அம்ர குல்லி ஜப்பாரின் அனீத். அதாவது அவர்களுடைய ரப்பின் அத்தாட்சிகளை மறுத்தார்கள். அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதுவர்களுடைய கட்டளைகளை புறம் தள்ளி மாறு செய்தார்கள். பிடிவாதம் பிடித்த ஒவ்வொரு கொடுங்கோலனுடைய கட்டளையும் அவர்கள் பின்பற்றினார்கள் என்று அவர்கள் செய்த அக்கிரமங்களை அல்லாஹ் வர்ணிக்கிறார். அல்லாவை விட்டுவிட்டு சிலைகளை வணங்கினார்கள். அவர்கள் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கோமுக்கு பிறகு உலகத்தில் சிலை வணங்கிய கூட்டம். ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும்போது, அவர்கள் சுமாராக 3 சிலைகளை வணங்கினார்கள். அதற்கு சமதென்றும் சமூதென்றும் டஹரண்டும் இருந்ததாக அல் விதாயா வன் நிஹாயாவில் அவர்களுடைய சிலைகளின் பெயரை சொல்லுகிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த சிலை வணங்கிகளுக்கு அந்த பிழையான பாதையில் இருந்தவர்களை திருப்பி அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த தாவத்தை கொடுப்பதற்காக ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபி அனுப்பினார். வஇலா ஆதின் அஹாஹும் ஹூதா قال يا قوم اعبدوا الله ما لكم من اله غيره افلا تتقون. ஆது கூட்டத்தார்களின் பால் அவர்களுடைய சகோதரரான ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை அவன் அனுப்பினான். அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், எனது கூட்டமே,
அல்லாவை நீங்கள் வணங்குங்கள். அவனை தவிர உங்களுக்கு வேறு ஞானியன் கிடையாது. நீங்கள் அல்லாவை பயப்பட மாட்டீர்களா என்றவர்களுடைய பிரச்சாரம் இருந்ததாக குறிப்பிடுகிறார். ஹஜரத் ஹூத் அலைஹி சலாத்துக்கும் அவர்களுடைய கூட்டத்தாருக்கும் இடையில் பொதுவாக ஒரு நல்லதின் பக்கம் தாவத்து கொடுக்கும் போது எதிர்ப்புகள் வருவதும் விவாதங்கள் உருவாகுவதும் மோதல்கள் ஏளனம் செய்வதும் பொதுவான வழக்கம். அது நபிமார்களுக்கு ஏற்பட்ட சுன்னத். அந்த அடிப்படையில் அவர்களுடைய சமூகத்தாருடன் அவர்களுக்கு ஒரு திறந்த ஒரு கலந்துரையாடல் அல்லது ஒரு விவாதம் நடந்தது. அதை பின்வருமாறு அல்லாஹ் சூரத்துல் ஆராஃபிலே வர்ணிக்கிறார். قال الملأ الذين كفروا من قومه إنا لنراك في سفاهة وإنا لنظنك من الكاذبين. ஹூத் அலைஹி ஸலாத்துடைய சமுதாயத்தில் உள்ள காஃபிர்கள் அவர்களை மறுத்த கூட்டத்தார்கள் சொன்னார்கள், அல்லது அவர்களுள்ள முக்கியஸ்தர்கள் சொன்னார்கள், ஹூதே நாங்கள் உங்களை மடத்தனத்தில் இருப்பதாக பார்க்கிறோம். எப்போதும் நுபுவத்து துனியாதாரிகளுக்கும் குஃப்ரு தலைக்கு தட்டியவர்களுக்கும் நுபுவத்துடைய உழைப்பும் நுபுவத்தும் ஒரு மடத்தனமாகவே தோண்டும் என்பதை அல்லாஹ் இங்கு காட்டுகிறான். செல்வமும் பணமும் அவர்களுக்கு கிடைத்த கொஞ்சமான அந்த அறிவும் தலைக்கு தட்டும்போது எங்களை விட்டால் ஆள் இல்லை, நுபுவத்துடைய பணி செய்பவர்கள் உலகத்தில் ஒன்றும் தெரியாதவர்கள் என்று கருதுவது அக்காலத்திலிருந்து இருந்து வந்த நடைமுறை. சொன்னார்கள், உங்களை ஒரு மடத்தனத்தில் இருப்பதாக காண்கிறோம், உங்களை பொய்யர்களில் நின்றும் உள்ளவர்களாக எண்ணுகிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு அவர்கள் காலையா கௌம் லைஸ பி சஃபாஹா வலாகின்னி ரசூலும் மின் ரப்பில் ஆலமீன். சொன்னார்கள், எனது கூட்டத்தார்களை, என்னிடத்தில் மடத்தனமும் இல்லை, நான் ரப்புல் ஆலமீன் இடத்திலிருந்து அனுப்பப்பட்டு ஒரு ரசூலாக இருக்கிறேன். உபல்லிகுக்கும் ரிசாலாத் ரப்பி, என்னுடைய ரப்பின் தூதுகளை உங்களுக்கு எத்தி வைக்கிறேன். வானலக்கும் நாசிஹுன் அமீன், நான் உங்களுக்கு நம்பகமான ஒரு உபதேசியாக இருக்கிறேன். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா, உங்களுடைய ரப்பிலிருந்து உங்களில் நின்றும் உண்டான ஒரு மனிதனின் மீது பிரஸ்தாபம் வந்தது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா என்றால் தன்னை சொல்லுகிறார். அந்த மனிதர் லியுந்திரக்கும், உங்களுக்கு நரகத்தை எச்சரித்து இந்த உலகத்திலே உங்களை நல்லவர்களாக மாற்றி ஆகிரத்துக்கு அனுப்பத்தான் வந்திருக்கிறார். வத்குரு இத் ஜஆலகும் குலஃபா மின் பஅதி கௌமி நூஹ், நீங்கள் நினைவு கூறுங்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுக்கு பிறகு அல்லாஹ் உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கியிருக்கிறான். வஸாதகும் ஃபில் ஹல்கி பஸ்தன், அல்லாஹ் படைகோலத்தில் உங்களுக்கு ஒரு விஷால தன்மை, உங்களுக்கு கம்பீரமான சக்தியான உடலை தந்திருக்கிறான். ஃபத்குரு ஆலா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நினைவு கூர்ந்து பாருங்கள், இவ்வளவு நியமத்துகளை அல்லாஹ் தந்திருக்கிறான், அப்படி நினைவு கூர்ந்தால் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், வெற்றி பெறுவீர்கள். அதற்கு அவர்கள் சொன்ன பதில், காலு அஜித்தனா லினஅபுத அல்லாஹ வஹ்தஹு வநதர மா கான யஅபுது ஆபாவுனா, அல்லாஹ்வை மட்டும் நாங்கள் வணங்கி எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கியதை விடும்படி சொல்லவா எங்களிடத்தில் நீர் வந்திருக்கிறீர். ஃபத்தினா பிமா தஈதுனா இங்குந்தமின சாதிகி, நீர் உண்மையாளரில் உள்ளவராக இருந்தால் எங்களுக்கு வாக்களித்ததை கொண்டு வாரும் என்று சொன்னார். கால கது வகா அலைக்கும் ரப்பிக்கும் ரிஜிசும் வகலம். ஹதரத் ஹூத் சொன்னார்கள், உங்களுடைய ரப்பிடம் இருந்து உங்கள் மீது கோபம் நிகழ்ந்திருக்கிறது, உங்கள் மீது அல்லாஹ் கோபப்பட்டு விட்டார். ஏனென்றால் அத்துஜாதி லூனனி ஃபி அஸ்மா இன் சம்மை துமோஹா அந்தும் வகாபாவுக்கும், நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் வைத்து கொண்ட பேர்கள், தெய்வங்களுக்கு நீங்களே பேர்களை வைத்து கொண்டு அந்த விடயத்தில் என்னுடன் நீங்கள் விவாதிக்கிறீர்களா? மானசல்லாஹு பிஹாமின் சுல்தான், அல்லாஹு தாலா அந்த பேர்களையோ அந்த சிலைகளையோ எந்த ஆதாரம் கொண்டும் இறக்கவில்லை. ஃபன் தொதிரு, அல்லாஹுடைய முடிவை எதிர்பார்த்திருங்கள், இந்நீமாக்கும் மினல் முன்தொதிரி. இதே விவாதம், இதே விதமான வாக்குவாதத்தை அல்லாஹ் தஆலா சூரா ஹூத் என்ற அத்தியாயத்திலும் சூரத்து ஷுஆரா என்ற அத்தியாயத்திலும் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். அங்கே கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்கள், யா கௌமி லா அஸ்அலுகும் அலைஹி அஜ்ரா இன் அஜ்ரிய இல்லா அலல்லதி ஃபத்தரனி அஃலா தஅ்கில், இந்த கௌமே உங்களிடத்தில் நான் சம்பளம் கூலி கேட்கவில்லை,
எனது கூலி என்னை படைத்த அல்லாவிடத்தில் இருக்கிறது, நீங்கள் விளங்க மாட்டீர்களா? வயா கோம் இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இல்லை. என்னுடைய கூட்டமே, நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்தில் இஸ்திஃபார் செய்து அவனிடத்தில் தௌபா செய்யுங்கள். அவன் உங்களுக்கு மலை இறக்குவான், உங்களுடைய பலத்தை இன்னும் அதிகரிக்கச் செய்வான். நீங்கள் குற்றவாளிகளாக புறமுதுகிட்டு போக வேண்டாம். அவர்கள் சொன்னார்கள், யாஹூத் மாஜி தனா பிபையினத்தின் ஒமா நஹ்னு பித்தாரிகி ஆலிஹத்தினா அன் கௌலிக். ஹூதே, நீங்கள் எந்த அத்தாட்சியும் கொண்டு வரவில்லை. எங்களுடைய சிலை வணக்கங்களை நாங்கள் விடப்போவதுமில்லை உங்களுடைய சொல்லுக்காக. ஒமா நஹ்னுல கபி முஃமினி, நாங்கள் உங்களை நம்பக்கூடியவர்களாகவும் இல்லை. இன்ன கூலு இல்லா தராக பாது ஆலிஹத்தினாவி சூ, நாங்கள் எங்களுடைய சில தெய்வங்கள் கெடுதியை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். அதனால் ஹஜரத் ஹூதி சொன்னார்கள், இன்னி உஷ்ஹதுல்லாஹ் வஷ்ஹது, நான் அல்லாவை சாட்சியாக நிறுத்துகிறேன், நீங்களும் சாட்சியாக இருங்கள். நீங்கள் வைக்கும் இணைக்கு நான் பொறுப்பல்ல. அன்னி வரி உமை மாத்துஷிருக்கும், அல்லாவை விட்டுவிட்டு நீங்கள் இணை வைக்கிறீர்கள், அதற்கு நான் பொறுப்பில்லை. ஃபகீதூனி ஜமியான் சும்மலா துல்துரூன், நீங்கள் அனைவர்களும் எனக்கு எதிராக சதி செய்யுங்கள், பிறகு என்னை நீங்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டாம். இன்னி தவக்கல் து அலல்லாஹி ரப்பி வ ரப்பிக்கும், என்னுடைய உங்களுடைய ரப்பாகிய அல்லாவை நான் நம்பி இருக்கிறேன். வாமின் தாபத்தின் இல்லாஹு ஆஹிலு பினாசியத்தியா, எந்தொரு ஜீவராசியும் கால்நடையும் அல்லாவுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. நிச்சயமாக என்னுடைய ரப்பு என்னை நேரான பாதையில் வைத்திருக்கிறார். இப்படியாக தொடர்கிறது சூரா துஷு அராலையும். இது போன்ற விடயங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு, அதிலே அந்த நபி ஹூத் அலைஹி ஸலாம் சொன்ன விடயம், அத்தபுனூன பிகுல்லி ரீஇன் ஆயத்தன் தஅபுசு, நீங்கள் உயர்ந்த இடங்களிலெல்லாம் பெரும் பெரும் மாளிகைகளை கட்டுகிறீர்கள், அந்த கட்டிட கலையில் நீங்கள் விளையாடுகிறீர்கள். தல் அபூன், மேலும் உங்களுக்கு பெரிய அல்லாஹ் ஒரு சக்தியையும் தந்திருக்கிறான். ஏனென்றால் நீங்கள் அந்த உயர்ந்த கட்டிடத்திலிருந்து பாதையில் போகின்ற மனிதர்களை எல்லாம் பார்த்து பார்த்து அவர்களை நோவித்து அவர்களை நீங்கள் பரிகாசம் செய்கிறீர்கள். அபு உபைதா ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ரீ என்ற வார்த்தைக்கு உயர்ந்தது என்ற அர்த்தம் வருகிறது என்று சொல்கிறார்கள். இமாம் கத்தாதா ரீ என்பது பாதை என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு பாதையிலும் நீங்கள் கட்டிடம் கட்டிருக்கிறீர்கள், கட்டிவிட்டு நீங்கள் போகின்ற மக்களை பரிகாசம் செய்கிறீர்கள், அல்லது ஒவ்வொரு உயர்ந்த இடத்திலிருந்தும் நீங்கள் கட்டிடங்களை கட்டி அங்கே மக்களை பரிகாசப்படுத்துகிறீர்கள். ரீ என்ற வார்த்தைக்கு பலவிதமான தப்சீர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வதத்தஹிதூன மசானியா, நீங்கள் பெரும் கோட்டைகளையும் கட்டியிருக்கிறீர்கள். ஷவுகானி ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அதுதான் மக்கள் அமைக்கக்கூடிய உறுதியான அமைவிடங்களுக்கு அது சொல்லப்படுகிறது. ஏனென்றால் லஅல்லக்கும் தஹ்லுதூன், நீங்கள் நிரந்தரமாக இருக்க போறது போல எண்ணம் இருக்கிறது போல. பின்பு சொன்னார்கள் நபிமார்கள், வைதா பதஷ்டும் பதஷ்டும் ஜப்பாரீன், அதாவது அல்லாஹு தஆலா நீங்கள் பிடித்தால், பிடிப்பது என்ற சொல்லுடைய அர்த்தம் வாளால் வெட்டுவது, சாட்டையால் அடிப்பது. என்றா நீங்கள் அநியாயமாக செய்தால் அக்கிரமக்காரர்களுடைய செயலாக செய்கிறீர்கள். சுபஹானல்லாஹ், எவ்வளவோ மாளிகைகள் கட்டிடங்கள் எல்லாம் இந்த ஜமானிலே கூட கொஞ்ச காலத்திலே ஃபசாதுடைய மையங்களாக மாறுகிறது, ஜினாவுடைய கூடாரங்களாக மாறுகிறது. அனைத்து விபச்சாரிகளும் அந்த இடத்தை சுற்றி வருகிறார்கள், நுழைந்து விடுகிறது. நாங்கள் இந்த இப்படியான நிலைமையை பார்க்கும்போது, ஆது கூட்டத்தார்கள் செய்த அந்த கட்டிடங்களுக்குள் இருந்து கொண்டு செய்த அநியாயங்களை நினைத்து பார்த்து பயப்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரிலே இந்த சக்தி வாய்ந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய பிடி, நபிமார்களை அனுப்பி இவ்வளவு பெரிய தியாகம் செய்ய வைத்த பிறகும் அவர்கள் செய்த அநியாயத்துக்கு அல்லாஹ்வுடைய பிடி எப்படி வந்தது என்பதை தொடர்ச்சியில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.